ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த பரலோக ராஜாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் தந்த இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேளையிலும் உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாக ஆண்டவரே, எங்களை நாங்கள் உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்திலே சரிபார்த்து கொள்ளும்படியாகவும் இந்த வேளையில் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளை முழுவதையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கன்வென்ஷன் கீதங்களிலே 41வது பாடலை பாடுவோம். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளம் உடனே. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மறுமையின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். எது வந்த போதும் மாறாத இன்பம் புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. எது வந்த போதும் மாறாத இன்பம் புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த வேத ஆராய்ச்சி கூடுகை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் தொடர்ச்சியாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தை நாம் தியானித்து வருகின்றோம். முதல் 7 வசனங்களை நாம் தியானித்திருக்கிறோம். 8 வசனத்துக்குள்ளாக நாம் இன்று கடந்து போகலாம். இந்த பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரியாருக்கு அவர் எழுதும்போது, முதலாவது அவர்களுக்கு காணப்பட்டதான நல்ல குணத்தை, நல்ல பண்புகளை முதலாவது சுட்டி காட்டுகிறார். 8 வசனத்தை வாசிக்கும்போது, உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே, முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாக இருக்கிறபடியினாலே என்று சொல்லி அவர் தன்னுடைய முதல் காரியத்தை நிருபத்திலே அவர் ஆரம்பம் செய்கிறார். அவர்களுக்குள் காணப்பட்ட முதலாவது நல்ல காரியத்தை அவர் அங்கு முதலாவது எடுத்து உரைக்கிறார். அநேக நேரங்களிலே குறைபாடுகள் நம்முடைய கண்களில் தெரிவது உண்டு. நல்ல காரியங்கள் அநேகம் இருந்தாலும் ஒரு குறைபாடு இருக்கும்போது நம்முடைய கண்களிலே அந்த குறைபாடுகள் தான் நம்முடைய கண்களை உறுத்தி கொண்டே இருக்கும், கண்களுக்கு தெரியும். ஒரு சிறிய உதாரணத்துக்காக நான் உங்களுக்கு ஒரு பேப்பரை காண்பிக்க விரும்புகிறேன். பேப்பரிலே பார்க்கும்போது அநேக இடங்கள் வெள்ளை பகுதி இருக்கிறது, கருப்பு புள்ளியும் இந்த வெள்ளை பகுதியில் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அறிந்த ஒன்று தான், நம்முடைய கண்கள் முதலாவது உன்னிடத்திலே இந்த வெள்ளை பேப்பரிலே என்ன காண்கிறீர்கள் என்று கேட்டால் உடனடியாக நாம் சொல்லுவோம், கருப்பு புள்ளிகளை காண்கிறேன். கருப்பு புள்ளிகளை விட வெள்ளை பகுதி தான் அதிகமாக இருக்கிறது. வெள்ளை பேப்பர் வெள்ளை அதிகமாக இருக்கிற இந்த பகுதிகள் விட நமக்கு காணப்படுகிற இந்த கருப்பு புள்ளிகள் நம்முடைய பார்வையை ஈர்த்து விடுகிறது. நல்ல குணங்களை விட, நல்ல குணாதிசயங்களை விட, நல்ல பண்புகளை விட அநேக நேரங்களிலே காணப்படுகிற சிறு சிறு குறைகளும்
சிறு சிறு காரியங்களுமே நம்முடைய பார்வையிலே அது நமக்கு தோன்றுகிறது. அந்த காரின் உற்று நோக்கினால்தான் நாம் காண முடியும். இந்த கண்களுக்குள்ளாக முதலாவது தோன்றுவது காணப்படுகிற குறை. ஆனால் உற்று நோக்கினால் உள்ளாக காணுகிறதான நல்ல காரியங்கள் பண்புகளும் அங்கு உண்டு, நம்முடைய கண்களில் அது தெரிவது இல்லை. இங்கு பவுல் முதலாவது எழுதும் போதே உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாக இருக்கிறது என்று முதலாவதுக்குள் காணப்பட்டதான நல்ல ஒரு காரியத்தை முதலாவது சுட்டி காட்டுகிறார். ட்ரை டு அப்ரிஷியேட் பிறரை நாம் பாராட்ட நல்ல பண்புகளை அவர்களுக்கு எடுத்துரைக்க நாம் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது அதை நமக்கு நாளிலே பவுல் நமக்கு உணர்த்த விரும்புகிறார். ஒரு காணப்படுகிறதான குணங்களில் நல்ல காரியங்களை முதலாவது நாம் அதை காண வேண்டும். அந்த நல்ல காரியங்களை நாம் அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். குறைகளை மாத்திரமே பார்க்கிறவர்களாக, குறை மாத்திரமே சொல்லி கொண்டிருக்கிறவர்களாக நம்முடைய கண்கள் அதை இவைகளே நோக்கி கொடுராதபடுக்கு இருக்கிறதான நிறைவின் காரியங்களையும் நம்முடைய கண்கள் நோக்கட்டும் என்று முதலாவது நாம் இந்த காரியத்திலே காண்கிறோம். இரண்டாவது 9 வசனத்தை பார்க்கும்போது, நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை என்று சொல்கிறார். பிறருக்காக நாம் ஜெபிப்பதுதான் மிக பெரிதான ஒரு காரியம். யார் என்றே நமக்கு தெரியாது, அறியாத முகங்கள், அறிமுகமாகாதவர்கள், ஆனாலும் பிறருக்காக நாம் ஜெபிப்பது என்பது மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. அது நம்முடைய கடமையாகவும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிறருக்காக நம்முடைய ஜெபிப்பது நம்முடைய கடமை. அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்து மாத்திரமல்ல, தெரிந்தால்தான் ஜெபம் செய்வேன் என்றல்ல, அறியாதவர்களாக இருந்தாலும் நாம் ஜெபிக்க முடியாக கடமைப்பட்டிருக்கிறோம். கிரகரி என்கிறதான தேவ மனிதன் இவ்வாறு அவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? ஈவன் இஃப் வி ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் பீப்புள் அண்ட் ஈவன் இஃப் தேர் இஸ் நோ அதர் கிஃப்ட் விச் வி கேன் கிவ் டு தம், வி கேன் சரவுண்ட் தம் வித் ஸ்ட்ரென்த் அண்ட் த டிஃபென்ஸ் ஆஃப் அவர் ப்ரேயர். பிறர் வந்து நாம் விலை உயர்ந்த ஒரு மதிப்பான பொருளை நாம் கொடுக்க விரும்புவோம் என்றால் நாம் அவர்களிருந்து பிரிக்கப்பட்டிருந்தாலும் நாம் அவர்களுக்காக ஜபம் பண்ணும்போது தான் நாம் அவர்களுக்கு கொடுக்கதான விலை உயர்ந்ததான பரிசாக அது இருக்க முடியும். பிறரை நாம் ஜபத்திலே தாங்குவது நம்முடைய கடமை. இந்த சூழ்நிலையிலே உலக நாடுகள் அநேகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நமக்கு யார் என்று தெரியாது, ஆனால் நாம் நம்முடைய முழங்காட்டு முன் அவளுக்காக நாம் முடக்குவோம் என்றால் அந்த மக்களுக்காக நம்முடைய முழங்காலை ஆண்டவரே அந்த தேசத்தில் இருக்க பாதிப்புகளிலிருந்து விடுதலை தாரும். அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் ஆண்டவரே, மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிற மக்கள், பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஆண்டவரே விடுதலை அடையட்டும், சுகம் பெறட்டும் என்று சொல்லி நாம் அவளுக்காக நம்முடைய முழங்காலை நாம் முடக்குவோம் என்றால் ஆண்டவர் அந்த ஜபத்துக்கு பதில் கொடுப்பார். நாடுகள் சுவிட்சம் அடைய முடியும். இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்க மக்கள், ஆங்காங்கே இருக்கிறவர்கள் சுகம் பெற முடியும். உணவு கிடைக்காதபடிக்கு அநேக மக்கள் ஆங்காங்கே ஒரு நேர உணவுக்காக பரிதவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே நீர் யாரையாவது அனுப்பி அவர்களுக்கு வேண்டிய உணவை கொடுக்கும்படியாக கிருபை செய்யும் என்று சொல்லி நாம் நம்முடைய ஜபங்களில் அவர்கள் நினைப்போம் என்றால் ஆண்டவர் ஏதாவது ஒரு வகையிலே அவர்களுக்கு உணவு கிடைக்கும்படியாக வழி செய்வார். ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய சொந்த மாநிலங்களுக்கு திரும்பி செல்ல முடியாதபடிக்கு இங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற எப்போதாவது வழியை திறந்து தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜபிக்கும் போது ஆண்டவர் அவர்கள் செல்வதற்குரிய வழிகளையும் ஆண்ட திறந்து கொடுப்பார். அது மாத்திரமல்ல ஆண்டவரே இந்த சூழ்நிலை எல்லாம் மாறி மக்கள் ஆண்டவர் மீண்டுமாக நல்ல நிலைக்கு, அப்போ ஆண்டவரே எங்களுடைய சீர்படுத்தப்பட்ட நிலைக்கு எங்களுடைய மாநிலம் வர வேண்டும், எங்களுடைய நாடுகள் வர வேண்டும், எங்களுடைய உலகம் முற்றிலும் வர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் என்றால் ஆண்டவர் ஜெபத்தை அவர் கேட்கிறவராயிருக்க. இந்த பவுல் ரோமாபிரியாரை குறித்து அறிந்தவரல்ல, ரோம் பட்டணத்துக்கு சென்றவரும் அல்ல,
ஒரு முறை கூட சென்றிருக்காதவர் சொல்லுகிற, நான் ஜபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உன் நண்பர்களை நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன். இதுவே நாம் கொடுக்கிற மிக பெரிதான ஒரு பரிசு, விலை உயர்ந்த பரிசு. அது ஒருவராலும் கொடுக்க முடியாத பரிசு பிறருக்காக நாம் ஜபிப்பது. அது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அநேகர் ஜபிப்பது இல்லை, அநேகர் குறித்து பாரப்படுவது இல்லை. நமக்கு தெரிந்தவர்கள் கஷ்டப்படும் போது, தெரிந்தவர்கள் அந்த மாதிரி துன்பங்களை கடந்து வரும்போது, தெரிந்தவர்கள் நமக்கு முன்பாக இருக்கிற கண்ணுக்கு தெரிந்தவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை கடந்து வரும்போது, ஏதோ ஒரு சூழ் நெருக்கத்தை காண்கும் போது, நமக்கு தெரிந்தவர்களாக உறவுகளாக நம்முடைய இரத்த உறவாக இருக்கும்போது படுகிற பாரங்கள், அறியாதவளாக இருந்தாலும் தெரியாதவளாக இருந்தாலும் அந்த பாரத்தோடு நாம் அவளுக்கு ஜெபிப்போம் என்றால் ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை அவர் செயல்படுத்த முடியும். அந்த காரியத்தை இங்கு பவுல் முன்வைப்பதை பார்க்கிறோம். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நம்முடைய உள்ளங்கள் ஜெப பாரத்தால், பிறருக்காக ஜெபிக்கக்கூடிய ஜெப பாரத்தால் அது நிரம்புவதாக, நாம் பிறரை காணப்படுகிறதான நற்குணங்களை, நற்பண்புகளை, சுவாபங்களை நாம் நம்முடைய கண்கள் காணட்டும். குறைகளை மாத்திரமல்ல, அவுக்குள் காணப்படும் நிறைவான காரியங்கள் நம்முடைய கண்கள் காணும்படியாக தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, ரோமர் பிரியாரி அந்த திருச்சபையிலே காணப்பட்ட காரியங்களை குறித்து ஆண்டவரே பவுல் என்று ஆண்டவரே சுட்டி காற்று காரியத்தை தியானிக்கும்படி கத்த கிருபை தந்திருமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, அவருடைய விசுவாசத்தை குறித்து ஆண்டவரே முன் வைக்கிறார். ஆண்டவரே, அவர்களுக்குள் காணப்பட்ட எத்தனை குறைபாடு இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு காணப்படுகிறதான ஒரு பிரதான காரியத்தை குறித்து குறைவுகளை ஒரு கண்களில் பார்க்காதபடுக்கு அதிலே இருக்கிற ஒரு நிறைவை ஆண்டவரே அவருடைய கண்கள் பார்த்து ஆண்டவரே அவர்களுக்காக ஆண்டவரே அவர்கள் ஜெபித்தது போல, பாரப்படுது போல் அதை அவர் ஆண்டவரே அது மெச்சப்படுத்தி பேசினது போல, நாங்களும் ஆண்டவரே பிறரிலே காணப்படுகிற குறைவுகளை நாங்கள் பாராதபடுக்கு அவர்களிலும் காணப்படுகிற நிறைவான காரியங்களையும் எங்களுடைய கண்கள் காண்பதற்கு எங்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கின்றோம். இடைவிடாமல் நாங்கள் பிறருக்காக முழு பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய கிருபை தரும் ஐயா. எங்களுடைய சொந்த உறவுகள் ஒரு காரியத்தின் மத்தியிலே கடந்து வரும்போது எவ்வளவாக நாங்கள் பாரப்படுகிறோம், அதே போல பாரத்தை, அதே ஆண்டவர் அந்த உள்ளாக ஒரு தாகத்தை பிறருக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்திலே நீங்கள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருச்சி ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவராகி நீ ஒவ்வொரு குடும்பத்து வேண்டிய கிருபைகளை தொடர்ந்து கட்டளையிட்டு நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பெருப்படுத்திக்கொள்ளுங்க, ஆசீர்வதிக. இயேசு கிறிஸ்து மூலமே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதும் தங்கியிருப்பதாக, ஆமேன்.